ஈரானிய ஜனாதிபதியான இப்ராஹிம் ரைசி எப்படி ஒரு விமான விபத்தில் வந்து உயிர்ந்தாரோ அதே மாதிரி இன்னும் ஒரு நாட்டு துணை அதிபரும் அதே மாதிரி ஒரு விமான விபத்தில் வந்து உயிர்ந்திருக்காரு. இந்த இப்ராஹிம் ரைசியினுடைய விமான விபத்துக்கும் இந்த நாட்டு துணை அதிபரனுடைய விமான விபத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து காணப்படுது. இது சம்மந்தப்பட்ட முழுமையான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த மே மாதம் ஈரானுடைய ஜனாதிபதியான இப்ராஹிம் ரைசி வந்து ஒரு விமான விபத்தில் வந்து உயிர்ந்தார். இது சம்மந்தப்பட்ட விவரங்களை வந்து என்னோட சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன்னா பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி மலாவி நாட்டினுடைய வைஸ் பிரசிடெண்டும் ஒரு விமான விபத்தில் வந்து நேற்றைய தினம் வந்து உயிர்ந்திருக்காரு. இந்த மலாவி நாடு பற்றி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. இந்த பேரை வந்து கேள்விப்பட்டது வந்து குறைவாக இருக்குது. மேலும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது தென்கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய நாடு தான் இது மலாவி. இந்த மலாவி நாட்டில் இப்போ பிரசிடெண்டாக இருக்கிறவர் வந்து லசாரஸ் சக்வேரா. அந்த நாட்டினுடைய வைஸ் பிரசிடெண்ட் வந்து சாவுலோஸ் சிலிமா. இவர் வந்து கடந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் ஒருவருடைய இறுதி சடங்குகளை வந்து பங்கேற்கிறதுக்காக தன்னுடைய மனைவியும் இன்னும் 8 பேரோட ஒரு சிறிய ரக இராணுவ விமானத்தில் முசுசு என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தை நோக்கி பயணமாகியிருக்கிறார். ஆரம்பத்தில் இவருக்கு வந்து இந்த இறுதி சடங்குகளில் வந்து பங்கேற்கிறதுக்கான அந்த உடன்பாடுகள் வந்து குறைவாக இருந்திருக்கு. இருந்துமே அந்த இடத்துல வந்து காலநிலையும் வந்து சரியானதாக இருக்கலை. அதுக்கு பிறகு இறுதி சடங்கு தானே போய் பங்கு பெற்றுவோம்னு சொல்லி இந்த துணை அதிபரும் அந்த விமானத்தில் வந்து முசுசு நோக்கி புறப்படுறாரு. அப்படி புறப்பட்டு 45 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கான்கோவா என்ற இடத்துல வந்து இந்த விமானம் வந்து காணாமல் போகுது. இந்த விமானத்தினுடனான சகல தொடர்புகளும் வந்து துண்டிக்கப்படுது. ரேடாரில் இருந்து இந்த விமானம் வந்து விலகி போயிருக்கு. எந்த தொடர்புகளுமே வந்து ஏற்படுத்த முடியலை. இது நடந்தது வந்து கடந்த திங்கட்கிழமை. அதுக்கு பிறகு இந்த விஷயம் வந்து இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு தெரிய வந்ததும் இந்த துணை அதிபர் பயணித்து அந்த விமானத்தை வந்து தேடும்படி உத்தரவிட்டிருக்காரு. இந்த மலாவி நாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு வறுமைக்குட்பட்ட நாடு. ஒரு நாட்டு ஜனாதிபதியோ இல்லாட்டி வைஸ் பிரசிடெண்டோ பயணித்த விமானம் வந்து தொலைஞ்சு போனால் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வசதிகள் கூட இல்லாத ஒரு சிறிய நாடுன்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய உதவியோட இந்த வைஸ் பிரசிடெண்ட் பயணித்து அந்த விமானத்தை தேடும் பணிகள் வந்து ஆரம்பிக்கப்படுது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு சிக்கான்கோவா என்ற மலையடிவாரத்தில் இந்த விமானத்தினுடைய சிதைவுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து காலநிலை வந்து சரியாக இல்லாதால் இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அங்கே வந்து கடுமையாக வந்து மழை பெய்து கொண்டிருக்கு. இதனால் இந்த விமான ஓட்டிக்கு வந்து இந்த விமானத்தினுடனான அந்த விமானத்தை ஓட்டுறதுக்கு முன்னுக்கு எதுவுமே தெரியலை. அந்த காலநிலை வந்து அவ்வளவு சீரில்லாமல் இருந்திருக்கு. இதனால் இந்த வைஸ் பிரசிடெண்ட் அவருடைய மனைவி இன்னும் 8 பேருமா சேர்ந்து இந்த விமான விபத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து நேற்றைய தினம் மலாவினுடைய ஜனாதிபதியான லசாரஸ் சக்வேரா வந்து உறுதி செய்திருக்கிறாரு. இந்த வைஸ் பிரசிடெண்டான சவுலோஸ் சிலிமாக்கு இப்போ 51 வயது. இந்த மலாவி நாட்டில் வந்து அடுத்த வருஷம் அதாவது 2025ஆம் ஆண்டு ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்க போது அந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக இந்த சவுலோஸ் சிலிமா வந்து களமிறங்க இருந்தார். இந்த இவருடைய இந்த மரணத்தில் இப்போ வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து இவர் ஜனாதிபதி வேட்பாளராக வந்து களமிறங்க இருந்ததோட மக்களுடைய ஆதரவும் இப்போதைக்கு இவருக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு. இந்த ஜனாதிபதி தேர்தலில் இவர் ஒருவேளை வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையும் வந்து இருந்தது. இப்போ இவர் இந்த விமான விபத்தில் வந்து உயர்ந்திருக்கிறது வந்து இயற்கையானதா இல்லாட்டி திட்டமிட்டு செய்யப்பட்டதா என்ற சந்தேகம் வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு. இந்த ஈரான் ஜனாதிபதியான இப்ராஹிம் ரைசியினுடைய மரணத்திலையும் நிறைய குழப்பங்கள் வந்து இருந்தது. இயற்கையான மரணமா இல்லாட்டி அந்த விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதான் சொல்லி நிறைய விடை கிடைக்காத கேள்விகள் வந்து இருந்தது. அதே மாதிரி இந்த மலாவி நாட்டு வைஸ் பிரசிடண்டுடைய இந்த இறப்புலையும் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து இருந்திருக்கு. ஈரான் நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய மரணத்திலிருந்து உலக தலைவர்கள் வந்து மீண்டு வர்றதுக்கு இடையிலேயே இந்த மலாவி நாட்டு வைஸ் பிரசிடண்டுடைய இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்னடா அடிக்கடி இப்படி ஒரு நாட்டினுடைய தலைவர்கள் வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல வந்து உயிரிழக்கிறாங்களே என்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து தோணுது. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கொண்டதுக்கு என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.